Now, basic building block number 3. Last video la idha patti pesirukken. Adnala innum pesa romba aarvama irukken. Na ipa pesa porudhu basic building block number 3 yum adukku neer edirana innoru training. Ungalku video kedaikum nambara. Network marketing oda 3 golden rules. Basic building block number 3 innum vivarichu sollirukken. அதை இப்போ நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 3 முதல்ல நேம் லிஸ்ட். நாம எல்லாரும் இப்போ ஒரு ஊருக்கு போக போறோம், ரைட்? உங்களுக்குள்ள கனவுகள். கனவுகளே இல்லனா ஒரு பட்டம் வாங்கி பறக்க விடுங்க. அதுக்கு பணம் இல்லனா நான் உங்களுக்காக அதை வாங்கி தரேன். உங்களுக்கு அனுப்பி வைக்கிற அப்புறம் நீங்க பறக்க விடுங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ இதுல முதல் விஷயம் கனவுகள், இரண்டாவது கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் இல்லாம எதுவுமே நடக்காது. கமிட்மெண்ட்னால நிலைச்சிருக்கிறது. ஆல்ரைட், மூணாவது தான் இந்த லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல முன்னால செஞ்ச வீடியோல நான் கனவுகளோட லிஸ்டையும் பேர் லிஸ்டையும் எழுத சொல்லியிருந்தேன். ஆனா கனவுகளை பத்தி நாம அப்போ அதிகமா பார்த்தோம் பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 1ல. இன்னைக்கு நேம் லிஸ்ட பத்தி விவரமா பேசுறேன். இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. நேம் லிஸ்ட் எழுத சொன்னா யாருக்குமே அதை எழுத பிடிக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்க புத்திசாலித்தனத்தை குறைச்சி எடை போடுறதா நினைக்கிறாங்க. எதுக்கு முட்டாள் மாதிரி லிஸ்ட் எழுத சொல்றீங்க? அது கூட என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாத. அந்த அர்த்தத்துல சொல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க, முதல்ல எழுதுங்க. ஒருத்தன் ஏன் அப்படி நினைக்கிறான் தெரியுமா? அவன் ஸ்கூலை விட்டு வெளியே வந்ததும் எழுத வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறான். உங்களுக்கு புரியுதா? ஸ்கூல்ல நிறைய எழுதுவோம். ஒரு நாள் நான் ஏதோ எழுதிட்டு இருந்தேன். மூணு சென்டென்ஸ்க்கு அப்புறமா என் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. மசாஜ் செஞ்சுக்கிட்டு தான் திரும்ப எழுதணும் போல இருந்தது. சில பேர் டைரிஸ் எழுதுறாங்க, அது அவங்களோட சொந்த விஷயம். ஆல்ரைட், பட் பொதுவாகவே ஆல்ரைட், உங்க நேம் லிஸ்ட் எழுத வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இட்ஸ் அ மைண்ட் செக். ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு உங்க ரைட்டிங் டேபிள் மேல வச்சு லைன்ஸ் வரைஞ்சு உங்க பயோடிஸ்க பக்கத்திலே வச்சுக்கிட்டு, ஏன்னா பயோடிஸ்க் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அதனால நிறைய நேம்ஸ் உங்களால எழுத முடியும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சீரியஸா சொல்றேன். பயோடிஸ்க போட்டுக்கிட்ட அப்புறம் தான் என்னால நிறைய பேரை கேட்க முடிஞ்சது. விளையாட்டு சொல்ல, உங்க ஞாபக சக்தியை கண்டிப்பா அதிகமாக்குது. ஆல்ரைட், பயோடிஸ்க் வச்சதும் ஒரு பெண் எடுங்க. விலையுயர்ந்ததா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சாதாரணமான ஒரு பெண். அந்த பேப்பர்ல எழுதுங்க, மை நேம் லிஸ்ட். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு ஒரு தடவை அண்டர்லைன் பண்ணு. ஸ்கூல்ல ஞாபகம் இருக்க, ரொம்ப முக்கியமானதை ரெண்டு தடவை அண்டர்லைன் பண்ணுவோம். ஸோ ரெண்டு தடவை அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த நேம் லிஸ்ட் தான் ஒரு நெட்வொர்க்கு தேவையான ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தவிர வேற எதுவுமே அவசியம் இல்லை. மீதி எல்லாமே குவெஸ்டன் செஞ்சிடறாங்க. Product research, website, product delivery, commission calculation, commission delivery, இது எல்லாத்தையுமே questionnet பார்த்துக்குது. நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் முதல்ல லிஸ்ட் எழுத வேண்டியதுதான். நிறைய பேர்கிட்ட லிஸ்ட் இருக்கிறதே இல்லை. உங்ககிட்ட லிஸ்ட் இல்லைன்னா இதை வீட்டில் உட்காந்து பார்க்கறவங்களுக்கும் ரொம்ப சீரியஸா சொல்றேன். நேம் லிஸ்ட் இல்லாதவங்க இந்த பிசினஸ்ல வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீங்க என்கிட்ட சொல்லலாம், பட்மேன் நேம் லிஸ்ட் என் போன்ல வச்சிருக்கேன். அது எங்க இருக்குன்றது முக்கியம் இல்லை, மனசுல நிலைநிறுத்தணும். ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு பிசினஸ் மேனா ஒரு பிசினஸ் உமனா ஒவ்வொரு பெயரையும் அதுல நீங்க எழுதணும் போன் நம்பரோட. இந்த பயிற்சி தான் நீங்க இந்த பிசினஸ்ல வளர்ச்சி அடைய முக்கியமானது. ஆல்ரைட், நேம் லிஸ்ட் எழுதுறது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயம். சில லீடர் சொல்லுவாங்க 30 பேர் எழுதினா போதும். சில பேர் சொல்லுவாங்க 50 பேர் இருந்தா ரொம்ப நல்லது. சில பேர் சொல்லுவாங்க முதல்ல 10 பேர் எழுதுன ஆரம்பிங்க, அது போதும். என் ஒப்பீனியன் சொல்லட்டும், நீங்க 150 பேருக்கு கீழே எழுதி இருந்தா பிளீஸ் ரெண்டு பட்டமா வாங்கி ஒரே சமயத்தில் பறக்க விடுங்க.
நீங்க 150 பேருக்கு கீழே உங்க நேம் லிஸ்ட் எழுதி இருந்தா ப்ளீஸ் ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு செக் பண்ணிக்கோங்க. இதை பத்தி யுனைடெட் நேஷன்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் சர்வே எடுத்து நிரூபிச்சிருக்காங்க. அதாவது சராசரியான நார்மலான ஒரு மனுஷன், நார்மல், நான் நார்மலா தான் இருக்கேன்னு நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல மனநிலையான மனிதர்களுக்கு அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 200 பேரையாவது தெரிஞ்சிருக்கும். 200 பேர் உங்க உறவினர்கள் எண்ணி பாருங்க. முக்கியமா ஏசியன்ஸ்ல யோசிங்க. உங்க தேவைக்கு மேல உறவுக்காரங்க உங்களுக்கு இருக்காங்க, உண்மையா இல்லையா? இந்த பிசினஸ்ல மட்டும் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்க, நிறைய உறவுக்காரங்க கிடைக்கும், கேரண்டி. ஓகே, எல்லா இடத்துல இருந்து வருவாங்க, எப்படி இருக்கீங்க. சோ அப்படியும் ஏன் சில பேருக்கு 150 பேர் லிஸ்ட் எழுத முடியல? அதுக்கு காரணம் உங்களுக்கு 150 பேர் தெரிஞ்சிருக்கும். நீங்க சைனா, இந்தியா, ஈரான், ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, எங்க இருந்தாலும் உங்களுக்கு 150 பேர் தெரியும். ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஒருத்தர் லிஸ்ட் எழுதும் போது, எழுதிக்கிட்டு இருக்கும் போதே மற்றவங்களை பத்தி முடிவெடுக்க இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது, அவருக்காக நீங்களே முடிவெடுத்திருக்கீங்க. ஓ, இவனா, இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த ஆண்டியா ரொம்ப இரிட்டேட்டிங் பர்சன், இவங்களும் வேண்டாம். இந்த ஆள் சைன் அப் பண்ணுவான், ஆனா ரொம்ப இரிட்டேட் பண்ணுவான். சோ பேசிக்காவே உங்க மனசுல அவங்கள பத்தி நினைக்கிறத எழுதுவீங்க, ஆனா அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. அவங்க எங்க இருந்தாலும் கண்டிப்பா இரும்புவாங்க. Are you getting me? Right? அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியே மத்தவங்களை பத்தி இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதா நம்ம பிசினஸோட மிகப்பெரிய வியாதியே. நேம் லிஸ்ட் எழுதும் போது இருக்க வேண்டிய கோல்டன் ரூல்ஸ் எல்லாருக்கும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், ஆனா உங்க லிஸ்ட்ல இருக்கணும். நெய்பர், ஆண்டி, அங்கிள், ரிலேட்டிவ், மதர் இன் லா, வைஃப், கேர்ள் ஃபிரெண்ட்ஸ், ஐம் சாரி, வைஃப் இருந்த கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கக்கூடாது இல்ல. ஆல்ரைட், ஆல்ரைட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், டீச்சர், பாபா, டென்டிஸ்ட், டாக்டர், ரைட், மெக்கானிக், பஸ் ஸ்டாப்ல எப்பவும் பார்க்குற அழகான பொண்ணு, ட்ரெயின்ல எப்பவும் என் பக்கத்திலே உட்கார்றவர், யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட், ஆல்ரைட், ரிசப்ஷனிஸ்ட், செக்யூரிட்டி கார்ட், கார் பார்க் அட்டண்டன்ட், ஃப்ளைட் அட்டண்டன்ட், டூர் ஏஜென்ட், ட்ராவல் ஏஜென்ட், டாக்டர், இல்லை கசினோட பாஸ், பிடிச்ச ஆண்டி, பிடிக்காத ஆண்டி, உலகத்திலே எனக்கு பிடிக்காத பர்சன், உலகத்திலே ரொம்ப பிடிச்ச பர்சன், தோட்டக்காரன், கூட வேலை பார்க்குறவன், ஸ்ட்ரீட்டில் பார்க்குற தெரியாதவங்க, தினமும் பார்ப்பாங்க ஆனால் ஃபோன் நம்பர் தெரியாது, பேர் தெரியாதவங்க, போஸ்ட்மேன், லாயர், பேங்கர், கார் சேல்ஸ்மேன், கார் வாங்கலனாலும் ஃப்ரெண்டாக இருங்க. நான் சொல்கிறது புரியுதா கைஸ்? 2.5 நிமிஷத்தில் 150 பேர் நான் சொல்லிட்டேன், எண்ணி பார்த்து. Are you guys with me or not? குறைஞ்ச பட்சம் 150 பேர் இருக்கணும். இதை எழுத எழுத உங்க டவுன்லைன்ல இருக்கிறவங்க அவர் எழுத நீங்க உதவி செய்வீங்க, கண்டிப்பா செய்வீங்க. ஏன்னா அவர்கிட்ட 150 பேர் சொன்னதுமே உடனே அதுக்கு குறைச்சதா எழுதுவாங்க. சோ 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸ்ங்கிறது நீங்க எப்பவும் உங்க டவுன்லைன் கூட சேர்ந்து உட்கார்ந்து உதவி செய்ய வேண்டியதுதான். அவங்க கிட்ட வீடியோ கொடுத்து ஏய் இதை போட்டு பார்த்துட்டு நாளைக்கு ஃபோன் பண்ணு, நீங்க ஏதாவது பார்ட்டியில கலந்துக்கு போயிருப்பீங்க, அந்த வீடியோ பார்த்து அப்புறம் அவருக்கு நிறைய கேள்விகள் கேட்க தோணும். ஆல்ரைட், அதனால நீங்களும் அவர் கூட உட்காந்து அவருக்கு ஞாபக சக்தியை தூண்டி விடணும், அவர் ஞாபக சக்தியை அதிகமாக்கணும். உங்க சொந்த ஊர்ல உங்களுக்கு யாரையா தெரியுமா, இல்ல சான் பிரான்சிஸ்கோல யாரையா தெரியுமா? ஓ யா, தேங்க்ஸ், தெரியும். யூரோப்ல யாராவது உறவுக்காரங்க இருக்காங்களா? யா யா யா. மெர்சிடிஸ் வச்சிருக்கிற ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? யா யா யா. ட்வின்ஸ் யாராவது? யா 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 யா. புரிஞ்சுதா? இதுக்கு பேர் தான் மெமரி ஜாகர்ஸ். நீங்க கேட்கிற கேள்வினால அது அவங்கள தூண்டி விட்டு அதுல இருந்து பதில்களை வெளியே கொண்டு வரும். ஐ கைஸ் வித் மீ ஆர் நாட்? ஆல்ரைட், சோ நேம் லிஸ்ட் தான், அதுதான் அதுதான் உங்க பேங்கோட டேட்டா பேஸ். உங்க வாழ்க்கையால அதை பார்த்துக்கணும். உங்க ஹேண்ட்பேக்ல யாராவது பிடிச்சிருந்தா உங்க நேம் லிஸ்ட் அதுல இருந்ததுன்னா
அவர் பின்னாடி நீங்க ஓடுவீங்க. நேம் லிஸ்டோட காப்பி உங்ககிட்ட இருக்கணும். உங்க ஸ்கேனர்ஸ்ல போட்டு ஸ்கேன் பண்ணி ஹார்ட் டிரைவ்ல போடுங்க. அதே இன்னொரு ஹார்ட் டிரைவுக்கு காப்பி செஞ்சு அதை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவை வச்சு உங்க பேங்க் சேஃப்டி டெபாசிட் பாக்ஸ்ல வச்சு பூட்டிடுங்க. எல்லாரும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி நான் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்ததே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? ஆல்ரைட், யூ கைஸ் வித் மீ ஆர் நாட்? ஓகே, இதுதான் உங்க பிசினஸோட முக்கியமான சொத்து. குறைஞ்சபட்சம் 150 பேர் கொண்ட லிஸ்ட், ரொம்ப முக்கியமானவங்க. இவங்கள யாராவது உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத மிகப்பெரிய டவுன்லைனா கூட இருக்கலாம். 150 பேர் கொண்ட நேம் லிஸ்ட் உங்களுக்கு ஜப்பான்ல தொடர்பு கிடைக்கும்படி செய்யலாம். இதுல யாராவது ஒருத்தர் சவுத் அமெரிக்கால தொடர்பு ஏற்படுத்தி தரலாம். யாராவது நைஜீரியாவோட தொடர்பு ஏற்படுத்தலாம். யாராவது இதுல உங்களுக்கு ஒரு மாசத்துல 5000 பேரை சேர்த்து விடலாம். உங்களால அதை சொல்லவே முடியாது. என்னோட நேம் லிஸ்ட் எழுதும் போது ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு நம்மால யூகிக்க முடியாது. நேம் லிஸ்ட் கண்டிப்பா வேணும். பேப்பர்ல எழுதுனது, வீட்டில் இதை பாக்குறவங்களுக்கு இதுவரைக்கும் எழுதலனா இப்ப உடனே எழுதுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நேம் லிஸ்ட் எழுதுங்க. அன்பாஸ் பண்ணி அடுத்த பிளாக்கு போங்க. சீரியஸா சொல்றேன், எல்லாருமே பிசினஸ்ல இருக்கிற இந்த மாதிரி சுலபமான விஷயங்களை குறைச்சி எட போடுறாங்க. ஏன்னா நெட்வொர்க்கிங்கோட ஹிஸ்டரியை புக்ல படிக்கிறீங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பொருளாதார செயல்பாட்டை படிக்கிறீங்க, ஆனா உங்ககிட்ட நேம் லிஸ்ட் மட்டும் இருக்காது. ஆல்ரைட், சோ நேம் லிஸ்ட்ல முன்கூட்டியே முடிவு எடுக்காதீங்க. நேம் லிஸ்ட்ல எல்லாரையும் சேர்த்து எழுது. ஆல்ரைட், நிறைய பேர் லிஸ்ட்ல தங்களோட மதர், ஃபாதர், அங்கிள்னு எழுத மாட்டாங்க. ஆல்ரைட், ஏன்னா அவங்க வயசானவங்களா இருப்பாங்க, இல்ல சின்னவங்களா இருப்பாங்க. இந்த விஷயத்துல ஒரு சில பிரிவுகளா இதை வச்சுக்கலாம். என் நேம் லிஸ்ட்ல நான் எல்லாரையும் எழுதுவேன். 2-3 வகைகளா அவங்கள பிரிச்சு எழுதுவேன். ஆல்ரைட், முதல் வகை இருக்கு, ஹாட், வார்ம் அண்ட் கோல்ட். சிம்பிள், ஹாட் மீன்ஸ் ஹாட். ஹாட்னா வேற அர்த்தத்துக்கு போவாதீங்க. உங்களுக்கு நெருக்கமானவங்க, தினமும் அவங்களோட பேசுவீங்க, அவங்க கிட்ட டீ சாப்பிடுவீங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு காஃபி குடிப்பீங்க. வார்ம்னா இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கணும். ஆல்ரைட், ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு உங்ககிட்ட நெருக்கமாக இருந்தது கிடையாது. ஆல்ரைட், கோல்டுனா பஸ்ல நீங்க பாக்குறவங்க, 1 வருஷமா தினம் அவர் பஸ்ல பாக்குறீங்க, அவரை பார்த்து தலையாட்டுவீங்க, அவரு தலையாட்டுவாரு, ஆனா பேச மாட்டீங்க. நீங்களோ இல்லை அவரோ சமுதாய விரோதியா இருக்கலாம். ஓகே, இனிமே அவர் பக்கத்தில் போய் உட்காரணும். நோட், ஸோ நேம் லிஸ்ட்ல ப்ளீஸ் முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து அதில் குறைஞ்சபட்சம் 150 பேராது எழுதுங்க. இதை ரூல் நம்பர் 1 கூட சொல்லலாம். இந்த வீடியோ பேசிக் பில்டிங் பிளாக் 3. ஐ கேஸ் வித் மீ? வெரி குட்.